இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் நான் பெருகிடுவேனே. கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் நான் பெருகிடுவேனே. ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதங்கள் மலையாய் என் வாழ்வில் பெய்திடுமே, மலையாய் என் வாழ்வில் பெய்திடுமே. கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் நான் பெருகிடுவேனே. கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் நான் பெருகிடுவேனே. மையின் அபிஷேகத்தால் நிரம்பி விட்டேனே, மையின் அபிஷேகத்தால் நிரம்பி விட்டேனே. மாபெரும் காரியங்கள் செய்திடுவேனே, மாபெரும் காரியங்கள் செய்திடுவேனே. கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் நான் பெருகிடுவேனே. கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் பெருகிடுவேனே. மகிமையின் மேல் நான் மகிமையடைந்து, மகிமையின் மேல் நான் மகிமையடைந்து மறுரூபமாக மாறிடுவேனே. கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் நான் பெருகிடுவேனே. கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் நான் பெருகிடுவேனே. ஜூலி என்கிறவங்க மதுரையிலிருந்து எழுதியிருக்காங்க, நான் கருப்பாக இருப்பேன், எனக்கு யாருமே மாப்பிள்ளை வரலை, வயசு 30 வயசு ஆச்சு, 29 முடிஞ்சு 30 ஸ்டார்டிங், எனக்கு மாப்பிள்ளை அமையலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணி வெக்ஸா நான் நிலமையில் அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு அப்பாவும் கிடையாது, டிவி நாட உட்காந்து ஜாய்டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் நேரடியாக வந்து ஜோம் பண்ணியிருக்காங்க அவங்க மதுரையினால். கத்தர் நல்ல ஒரு ஐஸ்வர்யமான போவாசை போல் எதுவுமே நீங்கள் என்ன செய்வீங்களோ செய்யுங்கன்னு சொல்லி கல்யாணத்தை ஆண்டவர் இந்த பிப்ரவரி 2 முடிச்சு கொடுத்தாராம் அப்படின்னு சூலி எழுதியிருக்காங்க. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். டிவி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். இப்பொழுதும் ஜபத்தோடு தேவ செய்தி கேட்போமா. நேற்றும் என்றும் சீவிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை தெய்வ சமூகத்திலிருந்து கூறுகிறேன். கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நிச்சயம் தொடருவதாக. அலையலோயா. தொடர்ந்து அந்த ஜாய் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலையில் 7:30 ஒளிபரப்பப்படுகிற அந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்க்க மறவாதிருங்கள். அதுபோல் வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் 8:30 நம்பிக்கை டிவியில் நம்ம ப்ரோக்ராம் வருது, அதை பார்க்க மறவாதிருங்கள். அதே போல் ஒவ்வொரு புத்தங்கிழமையும் காலையில் தமிழன் டிவியில் 8:30 நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் ப்ரோக்ராம் வருகிறது, இதை பார்க்க தவறாதிருங்கள். இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள், உங்களால் முடிந்த காணிக்கை நீங்கள் அனுப்புங்க. அப்போ இன்னும் டிவி ஊழியம் இன்னும் அதிகமாக செய்வதற்கு
அது ஒரு வழியை உண்டாக்கும். உலகெங்கிலும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இது பெரிய ஒரு சான்ஸு. ஏன்னா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம ஆயத்தமாகணும், அநேகர் ஆயத்தப்படுத்தணும். நம்ம பப்ளிக்காக போய் இன்றைக்கி சுவிசேஷம் சொல்ல முடியலை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை இல்லையா? ஆனால் டிவி மூலம் அவர் ஒரு வீட்டுக்குள்ளேயே சுவிசேஷம் போயிடுது. இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. அநேகர் எனக்கு ஜாய் டிவியும் ஆண்டவரை கொஞ்சம் அறியாதவங்க பார்க்குறாங்க நான் கேள்விப்பட்டேன். பேர் கிறிஸ்தவங்களெல்லாம் அரிசி, அப்புறம் லூத்ரன் சபையில், அது மாத்திரமல்ல பிரதர் அசம்பிளி, ஒன்லி ஜீசஸ் இப்படி அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ரோக்ராம் பார்க்குறாங்கன்னு அது கேள்விப்பட்டேன். நாங்கள் இது மூலம் சத்தியத்தை நாங்கள் அறிகிறோமா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த சத்தியத்தை அறிவிப்பதற்கு ஃப்ரீயாக யாரும் டிவியில் போடுறதில்ல இல்லையா? போட முடியாது. எப்படி போட முடியும் சொல்லுங்கள் பாப்போம். எவனுக்கு தீர்வேச்சை கட்டணுமோ அவனுக்கு தீர்வையை கட்டணும் இல்லையா? எவனுக்கு வரியை கட்டணுமோ அவனுக்கு வரியை கண்டிப்பாக என்ன செய்யணும், கட்டணும். ஆகவே இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சுவிசேஷ ஊழியம் வருவதற்கு கத்தர் உங்கள் மூலம் ஆண்டவர் என்ன செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். அநேகர் கேட்குறாங்க, எங்கள் ஊர் பக்கம் வந்தீங்கன்னா வாங்க, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், இப்படியே கடலூர், அப்புறம் சென்னை, இப்படி திருச்சி, இப்படி அநேக இடங்கள்லேருந்து போன் வருது. எங்கள் ஊருக்கு எப்போ வருவீங்க அப்படின்னு. சரி, ஏதாவது சபைகளில் கூட்டம் ஒழுங்கு பண்ணால் வந்து என்ன பண்ணுவோம், ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலையை தாழ்த்தி இப்போ ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீ மத்திய ஆயத்தில் சீக்கிரம் வரப்போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த கடைசி காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இயற்கை சீற்றங்கள், அல்லேலூயா, அல்ல யுத்தங்கள் நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இது கடைசி காலம் என்பதை சூழ்நிலைகள், உலக சூழ்நிலைகள் அறிவித்து கொண்டு இருக்கிறது, அடையாளங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு ஐஸ்தோத்திரம். ஆண்டவரே, தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் விருதாபாயமை பின்பற்றுவதில்லை, நிர்விசாரணமாக இராதபடி காலத்தை புரோஜனப்படுத்த ஆண்டவரே இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. அரிக்கத்தா காராபா, நீ கதா காலா வராபா. வசன பொறிக்கை பிசாசை இயேசு நாமத்தில் சபிச்சு பார்த்தழுகிறோம். வசனம் 100% கிரியை செய்வதாக. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாராக. அதே போல் லீதியால் உள்ள திறக்கப்பட்டது போல வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவரே, தகப்பனே, லீதியால் உள்ள திறக்கப்பட்டது போல இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொருடைய இருதயம் திறக்கப்படுவதாக. அல்ல இருதயத்தில் கிரியை செய்வதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கத்த கரா பதிகா பாபல்லா. மரண படுக்கையை கத்தர் மாற்றுகிறார். ஒரே மரண பயத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. எப்போது உங்கள் இருதயம் படபடா படபடன்னு அடிக்குது. அல்லேலூயா. பயப்பத்துக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. நீங்கள் பயந்த காரியம் வரவே வராது, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. இருதய படபடப்பை கத்த நீக்கி போடுகிறார். நார்மலாக இதய துடிப்பை உண்டாக்குறத பார்க்குறேன். அல்லேலூயா. கத்தே கரபாரி ஹெஷபல. எனக்கு விசுவாச குறைவாகவே இருக்குது. எனக்கு எவ்வளோதான் சொன்னாலும் விசுவாசம் வரமாட்டேங்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஆண்டவர் ஆவியில் உணர்த்துறத சொல்கிறேன். அல்ல லோயா இருக்கத்தே கரபா ஷபலபா ரபா. விசுவாசத்தை இப்போதே உங்களுக்குள்ள தொடங்குகிறார், இப்போதே உங்களுக்குள்ள அதை முடிக்கிறார். அல்ல லோயா. விசுவாசத்தில் பலவீனமுள்ளவர்களை சேர்த்துக்கொள்ளுங்கள்ங்கிறார். அலே லோய்யா, அலே லோய்யா, ரிக்கத்த ஹரிபா ஷபலபரபா. அலே லோய்யா, அலே லோய்யா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவாலே பெரிய விசுவாச ஆவி உங்களுக்குள்ளே இறங்குறது. அலே லோய்யா. எவ்வளவு குறையத்தான் நான் சொல்கிறது. என் வீட்டில் அளவு கடந்த பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அலலோய்யா இருக்க. நான் ஊழியம் செய்கிறேன், ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒன்றும் சரியில்லைன்னு சொல்கிறீங்க. அலலோய்யா இருக்க. தக்கரை பாஷாபா எல்லாம் தலைகீழாக என் குடும்பத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆண்டவர் செவைப்படுத்துகிறார், இன்றைக்கு செவைப்படுத்துகிறார். என்னோட எங்களோடு பேசுங்க. இயேசு நாமத்தை பிதாவே, ஆமே ஆமே. இந்த நாள்லையும் கூட செய்தியுடைய தலைப்பு, தடைகளை தகர்க்கும் தேவன். இன்றைக்கி எதிர்த்தாலும் தடை வருது. நம்ம போகிற காரியங்களாம் வாய்க்குதா, வாய்க்க மாட்டேங்குது. தடைகளை தவிர்க்கிறவர் நமக்கு முன்பாக போகும்போது தான் வாய்க்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எத்தனையோ நாமங்கள் பேர் இருக்குது, நாமங்கள்லாம் பெயர். ஆனால் அவருக்கு ஒரு பேர், தடைகளை தவிர்க்கிறவர். தடைகளை தவிர்க்கும் தேவன் என்ற தலைப்பில் இன்றைக்கு உங்களோடு கூட சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள சத்தியாவியானவர் உதவி செய்வாராக. அதுக்கு ஆதாரமாக மீகா எழுதின புஸ்தகம் 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவாராம். எப்படி ஓடுவார்ல, நடந்து போவார். எப்ராயம கரம் பிடித்து நடத்துகிறவர். அல்லேலூயா. நம்ம எப்போது நம்ம ஆண்டவருக்கு முன்பாக சிறுபிள்ளையை போல இருக்கணும். எப்படி சிறுபிள்ள நடக்க பழக்கினா என்ன செய்வோம், அப்படியே கதத்தை பிடிச்சி அப்படியே நடக்கு பழக்குவோம். எந்திரி நட ஓடிவா ஓடி வாங்கும். அது நம்மளை பார்த்து என்ன செய்யும், அப்படியே ரெண்டு எட்டாக வைக்கும்.
இப்போ உழுக போதெல்லாம் என்ன செய்வாங்க, தாய் தகப்ப என்ன செய்வாங்க, அப்படியே தூக்கிடுவாங்க. கால்கள் தள்ளாட ஆண்டவர் விடமாட்டாருங்க நம்மளை. கால்கள் தள்ளாட விடமாட்ட, கால் சறுக்கிற பொழுது அவர் கிருபை நம்மளை தாங்கும், கிருபை நம்மளை தாங்கும். அவர் ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். இதுவரை உதவி செய்தவர் இனி உதவி செய்வார். எதை எடுத்தாலும் தடையாக இருக்குன்னு நினச்சி இப்போ அதை பார்த்து கொண்டு இருக்கீங்க. டிவி பெட்டி முன்னால் உட்காந்து கத்திர உங்களோட தான் இடைப்படுகிறார். தடைகளை தவிர்க்கிறவர் உங்களுக்கு முன்பாக போக போகிறார். இன்றைக்கிலேருந்து போகிற போகிறார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, ரட்சிப்பதற்கு ஆண்டவருக்கு தடை இல்லை, நம்ம தான் தடையாக இருக்கும். ஆண்டவர் தடை போட மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவர் முன்பாக போகிறவர். அவருக்கு முன்பாக போனால் எந்த மனசை குறுக்கிட முடியும்? அவர் நமக்கு முன்பாக சொன்னால் ஒரு காரியத்தில், அது வேலை காரியமாக இருக்கலாம், தொழில் காரியமாக இருக்கலாம், ஊழிய காரியமாக இருக்கலாம், பொண்ணு மாப்பிள்ளை காரியமாக இருக்கலாம், குழந்தை ட்ரீட்மெண்ட் காரியமாக இருக்கலாம், அது வியாதியின் காரணமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கத்தர் முன்பாக போவாரானால் தடை உடைஞ்சிரும், எல்லா தடையும் உடைஞ்சிடும், காரியங்கள் கைகூடி வரும். அதே மீகா அப்படி எழுதுகிறாரு அந்த 2:13, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவாராம். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் என்ன செய்வாங்க, பிரவேசித்து கடந்து போவார்கள். தடைகளை உடைத்து வாசலில் பிரவேசிப்பாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த காரியத்துக்கு நீங்கள் போகிறீங்களோ, ஆண்டவரை கையில் கூட்டிகிட்டு போகிறீங்களோ, ஆண்டவரே எனக்கு முன்பாக வாங்கப்பா, என்னோடு இருங்கப்பா, எனக்கு பின்னாக காத்து வாங்கப்பா, உன் சுய புத்தியில் சாயாதபடி உன் வழியை கத்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு. அவரே காரியங்களை வாக்கிய பண்ணுவாராம், அவரே காரியங்களை வாக்கிய பண்ணுவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரேகா ஷபல பரவதி கப பல பரவா. எந்த வழியாக இருந்தாலும் சரி, அது திருமண காரியமாக இருந்தாலும் அநேகர் சொல்லுவாங்க, அம்மா 3 வருஷமாக என் பையனுக்கு பொண்ணு பார்க்குறான் அமையலம்மா. அநேகர் சொல்லுவாங்க, ஏம்மா 7 வருஷமாக என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறேம்மா, அமையலம்மா. கல்யாணம் முடித்து 10 வருஷம் ஆச்சுமா, நாங்களும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான்மா இருக்கோம். மருமகனுக்கும் நல்லா இருக்குங்கிறாங்க டாக்டரு, மகளுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, பின்ன என்னம்மா தடை? ஏம்மா ஒரு குழந்தை பிறக்க மாட்டேங்குது, நானும் அவ்வளவு பொருத்தனபடி செபிக்கிறேம்மா. அப்படிலாம் சிலர் எனக்கு ஃபோனில் சொல்லுவாங்க அந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்டு. கத்தர் சொல்கிறார், இனி தடை இல்லை, தடைகளை தவிர்க்கிறவர் உனக்கு முன்பாக செல்லுகிறார். ஆணை பண்ணி உங்கள் பிள்ளைங்க பெறப்போகிறாங்க. ஹலோ லோய்யா, ஹலோ. நீங்கள் பள்ளிக்கு பெருக போகிறீங்க, உங்கள் சந்ததி மேல் ஆவி ஆசுவாத்தை ஆண்டவர் ஊத்துறதுக்கு தடை இல்லை, அவர் வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு தடை இல்லை. நம்ம தான் தடையாக இருக்கிறோம், பொறுமையை இழந்துடுறோம். எப்படி சாரால் பொறுமையை இழந்தாலோ, அதன் மட்டும் நீங்கள் இஸ்மவேல் வந்திருக்காங்க இல்லையா, சாரால் மட்டும் வாக்குத்தத்தம் பண்ணிட்டு உண்மையுள்ளவர்னு இருந்திருந்தா இன்னைக்கு இஸ்மவேல் சந்ததி வர சான்ஸே கிடையாது, கிடையாது. அலையலோய்யா, அலையலோய்யா. சரி, இன்னும் பார்க்குறோம். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கத்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். பாட்டு பாடுறோம்ல, இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசனா கீதம் பாடுவோ, வேகம் சென்றிடுவோ. ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெய நமக்கே என்று, ஓசனா ஜெய நமக்கே. இயேசு ராஜாவை முன்னால் கூப்பிடுங்க, எங்கே போனாலும் சரி. சரி, அதை இயேசு ராஜாவை கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒன்று வாக்க மாட்டேங்கிறதுனா ஆண்டோடைய நேரம் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு பெஸ்ட்லேயும் பெஸ்ட்டாக தருவார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அதிநிதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம விட்டு ஒரு நாள் விலக மாட்டார், நம்ம தான் விலகி போயிடுவோம், அவர் விலகவே மாட்டார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டு மனஸ்தாப்பட மாட்டார், ஐயோ வாக்கு பண்ணிட்டுவேன்னு. எதை சொல்லுகிறாரோ அதை செய்வார், எதை செய்கிறாரோ அதை சொல்லுவார் நம்ம ஆண்டவர். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. இங்கே நம்ம பார்க்குறோம், இவர் இந்த மீகா என்றால் என்ன அர்த்தம்னா, தேவனை போன்றவர் யார் என்ற அர்த்தம், தேவனை போன்றவர் யார் என்ற அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் தேவனை போன்ற ஒரு சாயலுடையவர் மீகா தீர்க்கதரிசி. அவர் தான் சொல்லுகிறார், தடையை தவிர்க்கிறவர் உனக்கு முன்னே கடந்து போவார். இவ்வளோ நாள் தடை இருந்திருக்கலாம், இனி தடை இல்லை. வேலைக்கு தடை இல்லை, தொழிலுக்கு தடை இல்லை, ஊழியத்துக்கு தடை இல்லை, குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு தடை இல்லை. அல்லேலூயா. திருமணத்துக்கு தடை இல்லை. நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை நிச்சயம் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. இவர் தான் தீர்க்க தரிசனத்தை கரெக்டாக சொல்கிறார். இயேசு பிறப்பை 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்கிறாரு. இஸ்ரவேலை ஆள போகிறவர் எருசலேமிலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தவர் இவர் தான். கரெக்டாக சொல்லுகிறார், கரெக்டாக சொல்லுகிறார். இஸ்ரவேலை ஆள போகிறவர் எருசலேமிலிருந்து புறப்படுவார். அல்லேலூயா. எருசலேம் என்றால் சமாதானம். நம்ம தேவனுக்கு பேர் சமாதானத்தின் தேவன் என்று அர்த்தம், ஒரு பெயர்.
அலையலோயா அலையலோயா அலையலோயா. தேவனை போன்றவர் யார் என்று அர்த்தம் கொள்ளுகிற இந்த மீகா யோதாம் ஆகாஷ் எசைக்கியா ராஜாக்களின் காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தார். தீர்க்க தரிசனம் என்ன செஞ்சார்? உரைத்தார். அவருடைய தீர்க்க தரிசனம் பாருங்க, ஏசையா ஆமோஸ் ஓசியா தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காலங்களில் இவர் நல்லா ஒரு போதகராக வெளிப்பட்டார். அந்த மீகா அவர் தான் போதிக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறார். அலையலோய்யா அலையலோய்யா அலையலோய்யா. இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த மீகா என்று சொல்லுகிறவர் தான் சொல்லுகிறாரு தீர்க்க தரிசனமாக. அவர் பெரிய தீர்க்க தரிசி. அவர் சொல்கிறாரு, தடைகளை தகர்த்து போடுகிற உனக்கு முன்னே போவார். உனக்கு முன்னே போய் கோணலானவில் என்ன செய்வார்? செவைப்படுத்துவார். கரடு முரடான சமப்படுத்துவார். கடின இருதயங்களை உங்களுக்காக மாற்றுவார். அவர் இருதயம் ரொம்ப கடினமாக இருக்காங்கங்க. அவள் இருதயம் ரொம்ப கடினமாக இருக்குங்க சொல்கிறீங்களா? தடை உடைப்பார். கற்பாறை போல இருந்தாலும் இருதயத்தை உடைத்து சிறுபிள்ளை போல இருதயத்தை மாற்றுவார் மாற்றுவார். அலையில கற்பாறையிருந்து நீரூற்ற வரப்பணுகிற தேவன் நம் தேவனாக இருக்கிறார். அலையலோய்யா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சரி, எதுக்கெல்லாம் தடை இல்லை என்பதை சற்று சீக்கிரமாக பார்த்து முடிக்க போகிறோம். இங்கே ரட்சிப்பதற்கு தடை இல்லை. ஐயோ, என் குடும்பம், நான் ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் ஆச்சுங்க, நான் ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சுங்க, நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆச்சுங்க, ஆனால் என் வீட்டாரை என்னால் கொண்டு வர முடியலையேன்னு கவலைப்படுறீங்க. ரட்சிப்பு கத்துடையது, வல்லமை கத்துடையது. ரட்சிப்பு நமக்குரியது கிடையாது. நம்ம வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்கணும். எங்கள் வீட்டுக்காரு நான் ரட்சிக்கப்பட்டு 7 வருஷம் கழிச்சு தான் ரட்சிக்கப்பட்டார். அந்த ஒரு பைபிளாக கண்ணீரை வச்சுருப்பேன். அந்த வசனத்தை சொல்லி சொல்லி அப்போஸ்தலர் 16:31, யோசுவா 24:15, நான் வீட்டார் மட கத்திரையே சேவிப்போம். பிள்ளைகளையும் சர்ச்சு கூட மாட்டார், எப்படினாலே விடவே மாட்டார் எங்கேயும். இவங்க இவா கெட்டு போனது இல்லாமல் பிள்ளைகளையும் கெடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி இருந்த மனுஷனை ஆண்டவர் ரட்சித்தாரா? ஏன்னா யோனத்தான் என்கிறவர் சொல்கிறாரு, தன்னுடைய ஆயுததாரியாகிய வாலிபரை நோக்கி சொல்கிறாரு, 1 சாமுவேல் 14:6, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானயத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கத்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாயிலும் கொஞ்ச பேரை கொண்டாயிலும் ரட்சிக்கிறதுக்கு கத்தருக்கு தடை இல்லை. பிலிஸ்தருடைய நுகங்கள் ஆண்டவர் முறித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிட்டார். கொஞ்ச பேரை கொண்டாயிலும் அதிகம் பேரை கொண்டாயிலும் ரட்சிப்பதற்கு தடை இல்லை. விசுவாசம் ஆயிருங்க. நிச்சயம் நான் அப்படியே தான் 7 வருஷம் சொல்லிகிட்டே இருந்தேன், நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயம் வீட்டார் ரட்சிக்கப்படுவார். என் கணவர் அகைன்ஸ்டாக பேசும்போதெல்லாம் நான் சொல்வேன், நிச்சயம் இந்த பைபிளை தூக்கி போட்ட கையே என்ன செய்யும், தூக்க முடியாமல் பைபிளை தூக்கிட்டு வரப்போறீங்கன்னு சொல்வேன். அதே மாதிரி அந்த வாயின் வார்த்தையை கத்தர் கனம் பண்ணார். இவர் என்ன ரட்சிக்கப்பட போகிறார், பிள்ளை என்ன இப்படி ரட்சிக்கப்படுவார், அதெல்லாம் ஏற்றுக்கிடாதுங்க சரித்தேன் அப்படின்னு நம்ம வாயினால் அறிக்கை பண்ணக்கூடாது. நான் வீட்டாரமட கத்திரையை செய்ப்போம், நிச்சயம் எங்கன்னு பார்க்கும். அந்நிய கண்கள் இல்லை, காரியங்கள் தலைகளாகத்தான் இருக்கும். ஆனால் தலைகீழாக இருக்கிறத கத்த நேராய் மாற்றுகிறவர். நீங்கள் குடும்பமாக தேவனை நிச்சயம் தொழுது கொள்வதற்கு ஆண்டவருக்கு தடையில் அந்த தடையை ஒட்டைக்கிறார். அலையிலோ என்னதான் சொன்னாலும் மருமக ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குதுங்க. என் மருமையே சர்ச்சுக்கே வரமாட்டாருங்க, பேர் தான் யோசப்பு, ஆனால் வரமாட்டாருங்க. இப்படிலாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவருடைய தசமா சொல்லுகிறார், சீக்கிரத்தை ரட்சிப்பார். ரட்சிப்பதற்கு அவருக்கு தடையே இல்லை. அப்போ 16:31, கத்ரா இயேசு விசுவாசி நீ வீட்டாரும் ரட்சிக்க படுவீர்கள். அலையலோய்யா அலையலோய்யா. ஓராக அதிகாலாரா வஷா பாலா பாரா அதிகா பாபாலா பாராபா. ஆவியானவர் இறங்குறத பார்க்குறேன். உங்கள் வீட்டுக்குள்ளே ரட்சிப்பின் ஆவியானவர் இறங்குறார். இருதயத்தை திருப்புற ஆவியானவர் இறங்குறத பார்க்குறேன். அல்ல, நீங்கள் ஃபோனில் நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க. அலையலோய்யா. கத்திரிக்கு சாட்சி சொல்ல போகிறீங்க. அடுத்து எதுக்கு தடை இல்லை? அபிஷேகத்தை ஊற்றுவதற்கு, தம்முடைய ஆவியை ஊற்றுவதற்கு தடை இல்லை. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மாம்சமான யாவர் மேல் ஆவி என்ன செய்வேன் நானே ஊற்றுவேன். அப்போ சொல்லல அது நடந்துச்சா? நடந்துச்சு. அப்போ சொல்ல காலத்தில் எருசலேமில் எல்லோரும் காத்திருந்தாங்க. எல்லார் மேலே என்ன செஞ்சார்? ஆவியை ஊற்றினாரா? ஊற்றினார், ஊற்றினார். அங்கே அப்போ சொல்ல 11:17 எழுதப்பட்டிருக்கிறது, ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரம் பண்ணினது போல அவர்களுக்கு அந்த வரத்தையே அனுக்கிரம் பண்ணியிருக்கும்போது தேவனை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் பார்த்தீங்களா? பேதுரு சொல்கிறார், பேதுரு சொல்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. பேதுரு அந்த அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் குறுநெல்லி வீட்டில் ஒரு கூட்டமே கூட்டி அவர் உட்கார வச்சுருக்காரு. அல்லேலூயா. அவர் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுறாரு, என் சொந்த பந்தம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் பட்டாள ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அல்லேலூயா. குறுநெல்லி ஜெபத்தாண்டவர் கேட்டார், அநேக தான தர்மங்களை பண்ணி தேவ சமூகத்தில் தாழ்த்தி தன் வீட்டாரோடு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணாராம். விதத்தில் 10வது அதிகாரம் அப்போஸ்தலர் நீங்கள் வாசிக்க முடியும்.
அதான் 11 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புறஜாதிகள் மேலே வரம் பொருளப்பட்டது. அதான் மொத மொதல் அவங்க வந்திருக்காங்க அந்த ப்ரேயருக்கு. முன்னப்பனா இயேசுவை பற்றி தெரியாது, யாரோ கூப்பிட்ருக்காங்க, வியாதி போயிருக்கோம், போயிடும், தடை பீரும், அது பீரும், இது பீரும், நீங்கள் வந்தீங்கன்னா இயேசு உங்களுக்கு செய்வார்னு குறைநிலை வீட்டையே கூட்டி வச்சுருக்காரு. சொந்த பந்தம் அறிமுகமானவர்கள், அவர் ஒரு நல்ல இராணுவ தலைவர், ஃப்ரெண்ட்ஸ்களையெல்லாம் கூட வேலை பார்க்குறலாம் கூட்டி வச்சுருக்கிறாரு. அங்கே வந்த எல்லார் மேலும் வரங்கள் அருளப்பட்டது, தடை இல்லை. அந்த வசனத்தை கேட்ட இயேசுவை பற்றி பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் செய்கிற காரியங்களை குறித்து அவர் பேசும்போது அதை கேட்ட எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியின் வர ஊற்றப்பட்டது. எல்லாம் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டாங்க, தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஞானசனம்லாம் வாங்கலைங்க. அலையலோய்யா, அக்னினால் ஆண்டவர் ஞானசனம் கொடுத்துட்டார். அலையலோய்யா, அலையலோய்யா, அதுக்கு தடையே இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, எல்லா புறஞ்சாதியுமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறாங்க. ஏன்னா எஸ்தர் 1 அதிகாரத்தில் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்ம தேசத்தை நேசிக்கிறார். அனுதினமும் தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் கிட்டத்தட்ட 200 கோடி ஜனங்கள் இருப்பாங்க. ஏன்னா நான் டிவியில் பார்த்தேன், 167.7 கோடிக்கு மேலே இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்களா. அப்போ கிட்டத்தட்ட சிறு பிள்ளையில் பிறந்த குழந்தையிலேருந்து பார்க்கும்போது 200 கோடி இருக்குன்னு நான் ஒரு நிர்ணயம் பண்ணிக்கிட்டேன். அப்போ அந்த எல்லா ஜனங்களையும் ரட்சிப்பது தேவ சுத்தமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவி ஊற்றப்படுவது தேவ சுத்தமாக இருக்கிறது. மாம்சமான யாவரு மேலே என் ஆவியை ஊற்றுவேன், அசையாத இருதயங்களை அசைப்பார். அலையலோய்யா, அலையலோய்யா, இயேசு தான் பரலோகத்துக்கு வாசலாக இருக்கிறார். அவர் இல்லாமல் யாரும் மோட்சங்கிற பரலோகத்துக்கு போகவே முடியாது. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். இதை பார்த்துக்கொண்டு இருக்க அருமையான சௌனி சகோதரியே, நீ பேர் கிறிஸ்தவனா எவ்வளோ நாளைக்கு வாழப் போகிறீங்க? பரிசுத்தாவின் வரத்தை கேட்டு பெற்றுக்குங்க. பரிசுத்தாவியான ஒரு ஊற்றப்படுவதற்கு தாகமாக இருக்கிறார். தாகமுள்ளவன் இடத்துல வர கடவன், இலவசமாய் ஜீவத்த நீரை பெற்றுக்கொள்ள கடவன். அலையலோய்யா, அலையலோய்யா. கத்தர் பரிசுத்தாவியை ஊற்றுவதற்கு தடையே இல்லை. முதலாவது ரட்சிப்பதற்கு தடை இல்லை, அடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுப்பதற்கு அவருக்கு தடையே இல்லை. அதுபோல் இங்கே 3வதாக ஊழியத்தில் சில தடைகள் வரும், தடையில்லாமே ஊழியம் இருக்கும். சில இடங்களில் ஆண்டவர் என்ன செய்வார், தடையை போடுவார், அங்கே போகாதேம்பார். அதுக்கு ஆதாரமாக நம்ம அங்கே பார்த்தோம்னா அப்போஸ்தலர் 16:6 அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்தாவினாலே தடை பண்ணப்பட்டு. முதலில் பவுலுக்கு என்ன செஞ்சார் ஆண்டவர், பவுலுக்கு சில ஊர்களுக்கு தான் வாசலை திறந்தார். அல்லேலூயா. ஆசியா கண்டத்துக்கு போகாதபடி தடையை போட்டார். ஏன்? கர்த்தருடைய நேரம் வரலை, கத்துடைய நேரம் வரலை. அலையலோய்யா. பவுல் எத்தனையோ இடங்களில் போய், எத்தனையோ மாநிலங்களில் போய், எத்தனையோ அந்த தேசங்களில் போய், எத்தனையோ நல்ல பட்டணங்களில் போய், கிராமங்களில் போய் நல்ல சுவிசேஷ மிஸ்னரியாக ஊழியம் செஞ்சார். அங்கே எல்லா சபைகளை ஸ்தாபித்தார். கிறிஸ்துவ அறியாத எபேசியர் சபை, கொரிந்திய சபை, கலாத்திய சபை, இவங்கெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அங்கங்கே போய் சபைகளை நிறுவுறாரு. எல்லாருமேலேயும் கத்தர் ஆவி ஊற்றுனாரா? ஊற்றுனார், ஊற்றுனார். ஊழியத்தில் கலாத்தியா நாட்டிலெலாம் தடையில்லாமல் போகுது, பிரிகியா நாட்டிலெலாம் தடையில்லாமல் பிரசங்கம் பண்ணுறாரு. சில இடங்களில் தடைகளை வைப்பார். அதெல்லாம் நம்ம கேட்கணும். ஒரு ஊழிய அழைப்பு வந்தாலும், எனக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர், 50 வருஷம் ஊழியம் செய்கிற ஒரு அனுபவங்கள சொன்னவர், நல்லா ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், கத்தர் போ சொல்கிற இவ்விடத்துக்கு போங்க, இந்த ஏரியா கூப்பிட்றதுக்காக ஓடிடக்கூடாது. சில வேளையில் ஆவியானவர் தடை போடுவார். அலையலோய்யா. நீங்கள் நல்லா தேவனுடைய வழி நடத்துதலுக்கு நல்லா ஜோம் பண்ணணும். ஆண்டவர் நம்மோட பேசுகிற தேவன், பேசாத கல்லோ மரமோ அல்ல, அல்ல. கஷபல பரபோ. ஊழிய தடைகளை கத்தர் இந்த ஆண்டு உடைக்கிறார். ஊழியத்தை வருத்தி விருத்தி அடைய பண்ண போகிறார். வலப்பக்கம் இடப்பக்கம் இடம் கொண்டு பெருக போகிறோம். அது மாதிரி கடற்கரை மலத்தானே ஜனக்கூட்டம் உங்களை தேடி வரப்போகுது. அலையலோய்யா, அலையலோய்யா. எல்லாம் ரட்சிக்கப்படுவது தெய்வ சுத்தமாக இருக்கிறது. ஆகவே அதே போல் உங்கள் கையீடு வேலைகளில் தடை வரலாம். உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கடி இருக்கலாம், வீட்டில் பெரிய நெருக்கடி இருக்கலாம். அதை யோபு சொல்கிறாரு, யோபு 42:2 தேவரீர், நீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். பாருங்கள், பிசாசு சோதனையை கொடுக்கலாம், ஆனால் ஆண்டவர் திரும்ப கொடுப்பதற்கு அவருக்கு தடை இல்லை. திரும்ப 2 மடங்கு கொடுப்பார். வெட்டுக்களின் பச்சை புழுக்களும் முசுக்கொட்ட பூச்சிகளும் தின்று போட்ட வருஷத்தின் பலன் இந்த ஆண்டு உங்களுக்கு தருவதற்கு தடையே
இல்லை, தலையை தாழ்த்தி சோமணும். பரலோபிதாவே, நாங்கள் மெசோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தூய ஆவியானவர் இறங்குவாராக. இந்த தெய்வ செய்தியை கேட்ட எல்லாரும் மேலே இருக்கிற தடைகள் விலகுவதாக. அலையில் ஓய்யார் கத்த கரபடி கபாலாபாரபா ஓ ரபாதி கபாலாபாரபாதி கபாபா. குதிங்கால் வழி கீழே ஊனவே முடியல, காலில் ஆணி. அப்படிப்பட்டவங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அலைய லோய்யா, என்ன இது தடையாக இருக்குது? நாம் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டோம், எவ்வளவு ஜம் பண்ணுறோம், சுகமாக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க. உங்கள் கால்களை கத்தர் மான்களின் கால்களை போல மாற்றுகிறார். அலைய லோய்யா, கத்தகால் அந்த ஆணி இல்லாமல் போகுது. அலைய லோய்யா உரி பௌதக ரீக சபதக பிபரபா ஊராபாதி கபப லீபரபா ரிகபலபரபா. சொத்துல பிரச்சனை, பங்குவாகத்தில் பிரச்சனை. அலையலோய்யா 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 அலையலோய்யா, கத்தர் அதை மாற்றுகிறார். ஒரே தடையாக இருக்குது. அலையலோய்யா அலையலோய்யா அலையலோ என்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சொத்தில் கத்த தடை இப்போது ஒட்டைக்கிறத பார்க்குறேன். அலையலோய்யா ரி கத்த கறி பஷவ, நீங்கள் முன்னேறுவதற்கு. அலையலோய்யா கத்த தடைகளை ஒட்டைக்கிறார். அலையலோய்யா மந்திரம் மாறி மாறி வைக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அலையலோய்யா ரி கத்தகலை மந்திரங்கிற தடையை கத்தர் ஒட்டைக்கிறார், சுட்டு சாம்பலாக்குகிறார். அலையலோ இஸ்ரேலுக்கு விரோதமான குறி சொல்லதும் இல்லை, யாக்கோ குரோதமான மந்திரம் இல்லை. லீபா பாரா பஷபதா பலபரபா ஊரபாலி கத்தகரபாலிபார் ஓ, திருமண தடைகளை கத்தர் ஒட்டக்கிருக்கா நன்றி. அலையலோய்யா நன்றி ரியா ஷபா லீபாரபா, சொத்து தடையை ஒட்டக்கிருக்கா நன்றி. செபிக்க முடியாமல் தடைகள், செபிக்கன்னு நினைக்கிறீங்க, உங்களால் முடியலை. அலையலோய்யா நேரம் வாய்க்க மாட்டேங்குது, அந்த தடையை கத்தர் ஒட்டக்கிறார். ஆசிர்வதிங்க இயேசு நாமத்தை பிதாவே, அமேன். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம், இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு கீழ்கண்ட செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். 94871777765 மற்றும் 909532817172. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27 பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 94871777765, 909532817172 மற்றும் 944393930850. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.